எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோவில் இந்த சிறுநீர் யூரின் போகும்போது அந்த கண்ட்ரோல் நம்மளுக்கு கிடைக்காது. சில பேருக்கு வந்து இந்த மூத்திரப்பை ஃபுல்லாக இருக்குது, யூரின் இருக்குது, ஆனால் நம்ம கண்ட்ரோலை ரிலீஸ் பண்ணால் தான் இந்த டியூப் வழியாக வந்து யூரின் வெளியே வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா, இதுக்குள்ளே ஃபுல்லாக காற்று இருக்குது. இந்த காற்று ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ இந்த அழுத்தத்தை நான் ரிலீஸ் பண்ணனா என்ன ஆகும்னா, இதற்கு இதில் இருக்கக்கூடிய காற்று வெளியே போயிடும். அதே மாதிரி நம்ம மூத்திரப்பையில் இருக்கக்கூடிய யூரின் வந்து வெளியே போகிறதுக்கு இந்த இடத்துல இந்த டியூப்லலாம் ஒரு கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரோல் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு நம்ம நினச்ச நேரத்துக்கு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு தேவையான நேரத்தில் யூரின் போக முடியும். இதே இந்த கண்ட்ரோல் இல்லை, இந்த டியூபுக்கு கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த யூரின் சென்சேஷன் வரும்போது வேக வேகமாக பாத்ரூம்க்கு ஓடணுங்கிற உணர்ச்சி ஏற்படும். இரும்பும்போது தும்பும்போது கூட யூரின் லீக்கேஜ் ஆகி ஜட்டியில் ஒட்டிக்கும். ஸோ இந்த சிறுநீர் கழிக்கிறதுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு மோஷன் போகும்போதும் அந்த மோஷன் வெளியே போகிறது வந்து கண்ட்ரோல் இருந்தால் தான் நம்மளால் எப்போ தேவையோ அப்போ போக முடியும். சில பேருக்கு அந்த கண்ட்ரோலும் இருக்காது, வேகமாக பாத்ரூம் போகணுங்கிற உணர்ச்சி ஏற்படும். இது எல்லாருக்கும் ஏற்படுறதில்லை, சில பேருக்கு ஏற்படுது. முதல் காரணம் வந்து வயது காரணமாக, வயது கூட கூட கண்டிப்பாக யூரின் கண்ட்ரோல் சிறுநீர் கண்ட்ரோல் குறையும். ரெண்டாவது காரணம், எடை அதிகரிக்க அதிகரிக்க ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரலாம். மூணாவது, கர்ப்பகாலம், கர்ப்பமாக குழந்தை உள்ளே இருக்கும்போதும் சரி குழந்தை வெளியே பிறந்த பிறமும் நிறைய பேருக்கு இந்த யூரினரி ப்ராப்ளம், யூரின் கண்ட்ரோல் ப்ராப்ளம் ஏற்படுது. கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல, மோஷன் கண்ட்ரோல் ப்ராப்ளமும் ஏற்படுது. ஏன்னா வந்து கர்ப்ப காலத்தில் வந்து குழந்தை சரியாக பிறக்கிறதுக்காக, ஈஸியாக பிறக்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு சிறிய கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தையல் போடப்படும். இது வந்து எபிசியாட்டமின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பெண்களுக்கு கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை, மற்றபடி அந்த பெல்விக் ஃப்ளோரில் எந்த அறுவை சிகிச்சை நடந்திருந்தாலும் அதோட பக்க விளைவாக வந்து இந்த மாதிரி யூரின் கண்ட்ரோல் இல்லாதது ஏற்படலாம். ஆண்களுக்குமே ப்ராஸ்டேட்டுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி மலம் கழிக்கிறதுல கண்ட்ரோல் இல்லாம போகலாம். இப்போ இந்த டியூப் நான் இப்போ காமிச்சு இல்லையா, இந்த டியூப்ங்கிறது இதுதான். இப்போ வந்து இது மூத்திரப்பை, இங்கிருந்து ஒரு டியூப் வருது, இது வழியாக யூரின் வெளியே வரணும். இது வந்து கர்ப்பப்பை, அதோட டியூபு. அதுவும் இல்லாமல் இது வந்து மோஷன் போகிற டியூபு. ஸோ இது வந்து உங்கள் குடல் பகுதி தெரியும், குடல் பகுதி, ரெக்டம், அதுவுமே மோஷன் வெளியே போகிற டியூபு இது. ஆக மூணு டியூப் இருக்கு. இப்போ இந்த டியூபுக்கு, இந்த டியூபுகளுக்கு என்ன அழுத்தம் கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த டியூபுகளுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இதுதான். அதாவது இந்த தசைகள், இந்த தசைகள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெல்விக் கேவிட்டி, இந்த பெல்விக் கேவிட்டிக்கு இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய தசைகள், இந்த டியூபை சுற்றி இருக்கும். அதாவது இந்த ரவுண்டு டியூப் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ரவுண்டு ஓட்டை தெரியுது பார்த்தீங்களா, இந்த ரவுண்டு ஓட்டை வழியாக என்ன போகுதுன்னா நம்மளோட குடல் பகுதி, அதாவது மோஷன் போகக்கூடிய டியூப் வந்து இந்த ஹோல் வழியாக போகுது. அதே மாதிரி கீழே ஒரு பெரிய ஹோல் மாதிரி தெரியுதுங்களா, இந்த ஹோல் வழியாக என்ன போகுதுன்னா இந்த யூரினரி பிளாடர்லேருந்து வரக்கூடிய யூரித்ரா டியூபும், அப்புறம் அந்த கர்ப்பப்பையிலேருந்து வரக்கூடிய டியூப், ரெண்டுமே வந்து இந்த இடத்துல கீழே போகுது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த டியூபுக்கு அழுத்தத்தை கொடுக்கறது இந்த தசைகள், இந்த தசைகள். இப்போது இந்த தசைகளுக்கான உடற்பயிற்சிகள் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால் இந்த பிரச்சனையை குறைக்க முடியும், பெரிய அளவில் குறைக்க முடியும். இந்த தசைகளுக்கு எப்படி உடற்பயிற்சி தரலாம், அதுக்கு பேர் தான் கீகல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது. இந்த கீகல் எக்ஸசைஸுங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸசைஸு. இந்த கீகல் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக இந்த தசைகள்லாம் உறுதியாகுது. இந்த தசைகள் உறுதியாகும் போது இது வந்து இங்கே கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை, இந்த டியூபுகளுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம் ப்ராப்பராக இருக்குது. அப்போ அழுத்தம் ப்ராப்பராக இருக்கும்போது உங்களோட யூரினை கண்ட்ரோல் பண்ண முடியுது, மோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியுது. அது எப்படிங்கிறதே இப்போ நம்ம பார்ப்போம். இந்த கீகல் எக்ஸசைஸுங்கிறது உட்காந்துக்கிட்டும் பண்ணலாம், நின்றுக்கிட்டும் பண்ணலாம். இதில் சிம்பிளான ஒரே விஷயந்தான் இருக்குது. இப்போ நம்ம யூரின் போக ட்ரை பண்ணுறோம்னு வைங்களேன், இப்போ யூரின் போக ட்ரை பண்ணுறோம், இப்போ யூரின் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி யூரின் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து யூரினை நிறுத்துறீங்க, நடுவழியில் நிறுத்துறீங்க யூரின் பாஸ் பண்ணுறத. அப்போ என்ன பண்ணுறீங்க, டக்குன்னு இந்த டியூபை கன்ஸ்ட்ரிக் பண்ணுறீங்க. எப்படி கன்ஸ்ட்ரிக் பண்ணுறீங்க அது உங்களுக்கே தெரியாதுல்ல. இப்போ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், நீங்கள் பாத்ரூமில் யூரின் போகும்போது. இல்லைனா நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள், நான் இப்போ வந்து யூரின் போயிட்டுருக்குறோம் அப்படிங்கும்போது நடுவில் யூரினை நிறுத்துறீங்க. அப்போது நீங்கள் உங்களோட தசைகளை சுருக்குவீங்க. அப்படி தசைகளை இருக்கும்போது உங்களுக்கு யூரின் நிற்குது. ஸோ இது நீங்கள் யூரின் போகும்போது நீங்கள் அதை உணர்ந்து பாருங்கள், எந்த தசைகள் இருக்கப்படுதுங்கிறத உங்களால் உணர முடியும்.
ஸோ எந்த தசைகளை நீங்கள் இருக்கிறீங்களோ, அந்த யூரின் போகிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த தசைகளை இருக்கிறீங்களோ, ஆண்களாக இருந்தால் மோஷன் பாஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மோஷன் போகிறத கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லை கேஸ் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேஸ் வாயு பாஸ் பண்ணுறத நீங்கள் அடக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், கற்பனை பண்ணி அதை வந்து இறுக்கி பாருங்கள், நீங்களே இப்போ இதை பண்ணி பாருங்கள், எந்த தசைகள் இருக்கிறத நீங்கள் உணர்றீங்களோ அந்த தசைகள் தான் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தசைகள். இப்போ நான் ஒரு படத்தில் காமிச்சோம் இல்லையா, அந்த படத்தில் காமிச்ச தசைகளை தான் நீங்கள் உங்களையும் அறியாமல் இறுக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மசில், இந்த குறிப்பிட்ட மசில் இந்த தசைகளை எப்போ கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது அடுத்து இதை எப்படி எக்ஸசைஸாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது ஒரு வெரி சிம்பிள், இதுதான் எக்ஸசைஸே. இதுதான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யூரின் போகும்போது இதை பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை நான் சொன்னேனே தவிர, யூரின் போகும்போது நடுவழியில் நிறுத்துறது அப்படிங்கிற எக்ஸசைஸ் கிடையாது இது. ஆனால் நீங்கள் கற்பனையில் நீங்கள் வந்து யூரின் போகும்போது அதை நடுவழியில் நிறுத்துறீங்க அப்படிங்கும்போது ஒரு தசைகளை கண்ட்ராக்ட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த தசைகளை இருக்கிறீங்க இல்லையா, அந்த தசைகளை நீங்கள் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ நின்றுக்கிட்டு இருக்கும்போது இமேஜின் பண்ணிக்கிட்டு, கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த தசைகளை இறுக்கிருக்கீங்க. இப்போ நான் என்னோடய தசைகளை இறுக்கி பிடிச்சிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் இறுக்கி பிடிக்கும்போது நீங்கள் ரொம்ப கான்சியஸாக ஒரு விஷயத்த பண்ணணும், உங்களோட வயிற்றுப்பகுதி தசைகள் இருக்கக்கூடாது, உங்களோட பட்டக்ஸ் பகுதி தசைகள் இருக்கக்கூடாது, உங்களோட தொடைப்பகுதி தசைகள் இருக்கக்கூடாது, எந்த தசைகளும் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து யூரினை கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அங்கே உள்ள இருக்கிற அந்த பெல்விக் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய தசைகள் மட்டும்தான் இருக்கணும். ஸோ வேறு எந்த தசைகளும் இருக்கக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் மூச்சு நார்மலாக விடணும் இந்த சமயம். நான் சில பேர் தம் கட்டி குப்புன்னு இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க, அப்படியும் பண்ணக்கூடாது. ரொம்ப அழுத்தம் ப்ரெஷரும் கொடுக்கக்கூடாது, மூச்சு நார்மலாக விடணும். அதே சமயம் உங்கள் பெல்விக் தசைகள் இறுக்கிருக்கணும். இந்த மாதிரி எவ்வளோ நேரம் இப்படி இறுக்கி பிடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, 2, 3 செகண்டு இறுக்கி பிடிச்சிட்டீங்க. அடுத்து ரிலாக்ஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறீங்க, 1, 2, 3 ஸோ 3 செகண்ட் இறுக்கி பிடிச்சிங்க, 3 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி எத்தனை வாட்டி பண்ணணும், 10 வாட்டி பண்ணணும். 10 வாட்டி ஒரு நாளைக்கு பண்ணால் போதுமா, 10 காலையில் 10 வாட்டி பண்ணுங்கள், மதியானம் 10 வாட்டி பண்ணுங்கள், நைட்டு 10 வாட்டி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்கள் பெல்விக் ஃப்ளோர் தசைகளை இறுக்கி பிடிச்சி ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸை டெய்லியும் பண்ணணும். இது வந்து உடனே வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டு தெரியாது, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த தசைகளை வந்து உறுதிப்படுத்த முடியும். அப்போ நம்மளுக்கு ரிசல்ட் தெரியாது எவ்வளோ நாள் ஆகும், 3 to 6 கூட ஆகலாம். ஆனால் பொறுமையாக நான் சொன்ன எக்ஸசைஸை பண்ணுங்கள். இப்போ நான் நின்றுக்கிட்டு இதை நான் சொன்னேன், இதை வந்து உட்காந்துக்கிட்டும் பண்ணலாம், எப்போ வேணால் பண்ணலாம், உங்களுக்கு எந்த நேரத்தில் வேணாலும் அமைதியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் உட்காந்துக்கிட்டும் பண்ணலாம், நின்றுக்கிட்டும் பண்ணலாம், படுத்துக்கிட்டு பண்ணலாம். இன்ஃபேக்ட் நின்றுக்கிட்டு பண்ணாதீங்க, பெஸ்ட்டு வந்து ஈஸியாக இருக்கிறது எதுன்னா படுத்துக்கிட்டு பண்ணுறது தான். இப்போ நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறது எனக்கு ஈஸி அப்படிங்கிறதுனால நான் நின்றுக்கிட்டு இதை நான் காமிச்சேன். இந்த மாதிரி இந்த தசைகள் தேவையில்லாத மற்ற தசைகளே இருக்கக்கூடாது, இருக்குனீங்கன்னா அப்போ இந்த எக்ஸசைஸ்க்கான எஃபெக்ட் போயிடும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் நான் நின்றுக்கிட்டு பண்ணி காமிச்சேன். ஆனால் பெரும்பாலானவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது படுத்துக்கிட்டு பண்ணுறது பெஸ்ட்டு, இல்லைனா உட்காந்துக்கிட்டு பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இந்த எக்ஸசைஸை கான்சியஸாக டெய்லியுமே பண்ணிக்கிட்டே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். நைட்டில் யூரின் கண்ட்ரோல் உங்களுக்கு கிடைக்கும், அதே மாதிரி மோஷன் கண்ட்ரோல், பிளாடர் கண்ட்ரோல் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிடைக்கும், நல்ல ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.